இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ ஏதோ ஒரு பொருளை நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப் வந்து முன்னாடி காட்டுவாங்க. சோ நீங்க அதை வந்து கண்டுக்கலாம் மறுபடியும். சோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கேஜெட்ல நம்ம வந்து போன்ல வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில இடையில நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இதே விஷயத்த அப்படியே உங்க மனசோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மைண்ட்ல பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல கொண்டு வர ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். இப்ப எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த நீங்க சர்ச் பண்ற விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு காமிச்சு காமிச்சு உங்களை வாங்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க வந்து பதிய வச்சுட்டீங்கன்னா மட்டும் போதும், அது வந்து ஏதோ ஒரு விதத்துல திரும்ப 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 உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சு உங்களை அந்த விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல. சோ நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே மனசுல பதிய வச்சுக்கிட்டோம் தான் போதும், நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பதிய வச்சுக்கிட்டோம் தான் போதும், ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி போறதுக்கு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். சோ இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்க பாக்குறதுக்கு நம்ம பிரணவயோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நேரம் சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.